ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டுவெல்த் மேக்ஸ் பயிற்சி மூணு புள்ளி ஐந்தில் உள்ள ஏழாவது கணக்கு பார்க்கலாம் ஆறு எக்ஸின்டுக்கு நான்கு மைனஸ் ஐந்து எக்ஸ் மைனஸ் முப்பத்தி எட்டு மைனஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஈக்குவல் ஜீரோ எனும் சமன்பாட்டின் ஒரு தீர்வு ஒன்று பை மூன்று எனில் சமன்பாட்டின் தீர்வு காண்கன்னு கேட்டிருக்காங்க வாமா, ஒரு தீர்வுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் நமக்கு கொடுத்துருக்குற அந்த சமன்பாடை நான் எடுத்து எழுதிக்கிறேன் இப்போது இந்த கொடுத்துருக்கிற சமன்பாடை பாருங்கம்மா இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து நம்ம போனோம் அப்படின்னாலும் அதனுடைய கெழுக்கள் வந்து திருப்பி ரிவேர்ஸில் வரும்போது இறுதியிலிருந்து வந்தாலும் இதனுடைய கெழுக்கள் வந்து சமமாக இருக்குது இங்கே ஆறு இங்கேயும் ஆறு மைனஸ் ஐந்து மைனஸ் ஐந்து மைனஸ் முப்பத்தி எட்டு ஓகேவா இப்போ வந்து எதிர்குறி உடையதாகவும் இல்லை ஒரே அடையாளம் ஒரே அடையாளத்தோட ஒரே நம்பரோடு இருக்குது ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரெட்டைப்படை ஒன்றாம் வகை தலைகீழ் சமன்பாடு ஓகேவா ஸோ நம்ம அதை முதல்ல எழுதிக்கலாம் அப்படி ரெட்டைப்படை முதலாம் வகை தலையில் சமன்பாடுனா அதை வந்து ஒரு வடிவத்தில் நம்ம எழுதலாம் ஓகேவாம்மா ஸோ இப்படி ரெட்டைப்படை முதல் வகை தலையில் சமன்பாடாக இருந்தால் இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள் ஆறு இன்று எக்ஸ் ஸ்கேர் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவாம்மா அடுத்தால மைனஸ் இங்கே என்ன இருக்குது நமக்கு அடையாளம் மைனஸ் இருக்குதா அப்போ மைனஸ் ஐந்து இன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ்ன்னு எடுக்கலாம் அடுத்தால இங்கே வந்து கெழு வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர்னு கெழு மைனஸ் முப்பத்தி எட்டு ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முதல் சமன்பாடுன்னு எடுத்துக்கிட்டே போகிறேன் சரியாமா இப்போ இதில் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸுன்னு இருக்குது இங்கே அதனுடைய ஸ்கொயர் இருக்குது சரியா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸை வந்து நம்ம ஒரு வேல்யூவாக எடுக்கணும் ஓகேவாமா எதாவது எடுக்க போகிறோம் நம்ம எப்போ எடுக்கிற மாதிரி ஒய்யாக எடுத்துக்கிறோம் ஒய் என்க ஓகேவா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் என்க இப்போ இதை நான் வந்து ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்த போகிறேன் அதாவது ஸ்கொயர் எடுக்க போகிறேன் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு ஓகேவா அப்போ இந்த சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் இது வந்து என்ன வடிவத்தில் இருக்குது ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது அப்போ அதனுடைய ஃபார்ம்லாம் எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி டூ ஏ இன்ட்ரூ பி ஓகேவா அடுத்தால ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன்று பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ஓகேவா இப்போ இந்த எக்ஸ் எக்ஸை கேன்சல் ஆகிரும் அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் இப்போ நமக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் தான் வேணும் ஸோ இங்கே இருக்கிற அந்த ப்ளஸ் ரெண்டை ஈக்குவலுக்கு அந்த சைடு நம்ம கொண்டு போயிடலாம் ஓகேவாமா அப்போ ஈக்குவல்ட்டு என்ன வரும் ஒய் ஸ்கேர் மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்குது ஓகேவா இப்போ இந்த எக்ஸ் பிளஸ் ஒன்று பை எக்ஸ் இதை ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கிறேன் இதை மூணாவது சமன்பாடுன்னு வச்சுக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு ரெண்டாவது சமன்பாடு மூணாவது சமன்பாடை நான் முதல் சமன்பாட்டில் கொண்டு அப்ளை பண்ண போகிறேன் பிரதியிட போகிறேன் ஓகேவா அப்போ முதல் சமன்பாடு வந்து நமக்கு என்ன வரும் பாருங்கள் ஆறு இன்று எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிடலாம் ஒய் ஸ்கேர் மைனஸ் ரெண்டு எழுதிடலாமா அடுத்தால மைனஸ் ஐந்து இன்று அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒய் எழுதிடலாம் அப்போ ஒய் மைனஸ் முப்பத்தி எட்டு ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ஆரை நம்ம என்ன செய்ய போகிறோம் உள்ளே கொண்டு பெருக்க போகிறோம் ஓகேவாமா அப்போ பெருக்க நான் என்ன வர பாருங்க ஆறு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஆறு ரெண்டு பனிரெண்டு மைனஸ் ஐந்து ஒய் மைனஸ் முப்பத்தி எட்டு ஈக்வல் டு ஸீரோ இப்போ ஆ மைனஸ் ஒய் டேம் எழுதுவோம் ஐந்து ஒய் முப்பத்தி எட்டையும் பன்னிரெண்டையும் கூட்டுனா நமக்கு என்ன வரும் ஐம்பது அடையாளம் வந்து மைனஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா இப்போ இதுக்கு நம்ம ஐ மெத்தட் போடலாம் ஐ மெத்தட் என்ன வரும் ஆரஞ்சு முப்பது அப்போ முந்நூறு வரும் கூட்டுனா நமக்கு மைனஸ் ஐந்து கிடைக்கணும் ஓகேவாம் அப்போ நமக்கு எந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா முந்நூறு வரும் இருபதையும் பதினஞ்சையும் பெருக்குனா முந்நூறுன்னு கிடைக்கும் இங்கே வந்து மைனஸ் இருபதுலேருந்து சாரி நமக்கு பெருக்குன்னா மைனஸ் முந்நூறுன்னு கிடைக்கணும் ஓகேவாமா அப்போ இருபதுலேருந்து பதினஞ்சு போனால் நமக்கு அஞ்சு கிடச்சிரும் எண்ணினுடைய அடையாளம் மைனஸ் ஓகேவா இப்போ ஒய் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆறால் நம்ம வகுக்கலாம் அப்போது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிடலாம் மூவி ரெண்டு ஆறு பத்து ரெண்டு இருபது இரு மூணு ஆறு ஐ மூணு பதினைந்து ஓகேவா அப்போ இந்த வேல்யூவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள் மூணு ஒய் மைனஸ் பத்து இன்று ரெண்டு ஒய் ப்ளஸ் ஐந்து ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா இந்த ரெண்டு டைம்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ஒன்று மூணு ஒய் மைனஸ் பத்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும் அல்லது ரெண்டு ஒய் ப்ளஸ் ஐந்து ஈக்வல் டு ஜீரோவாக இருக்கணும் ஓகேவா அப்போ இதில் நம்ம ஒய் கண்டுபிடிச்சிடலாம் மூணு ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் பத்து ஒய் ஈக்குவல் டு பத்து பை மூணு அதே போல் இந்த சைடு ஒய் கண்டுபிடிச்சா ரெண்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து ஒய் ஈக்குவல் டூ மைனஸ் ஐந்து பை ரெண்டு ஓகேவா இப்போ வந்து நம்ம ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆனால் நமக்கு கணக்கில் எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸோட வேல்யூ வேணும் அப்போ இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணிடலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை அப்ளை பண்ணிடலாமா ஸோ நம்ம இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ரெண்டாக பிரிச்சோன்னா இது வந்து என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் டு பத்து பை மூணு அதே போல் இங்கே என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து பை ரெண்டு ஓகேவா இதே போல் நீங்கள் பேஜை ரெண்டாக பிரித்து ரெண்டு பக்கமும் செய்யலாம் அல்லது ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்டு அடுத்தால இதை எடுத்துக்கிட்டோம் நம்ம செய்யலாம் ஓகேவா இப்போது ஒரே போலே நம்ம செய்யலாம் இப்போ இந்த ரெண்டுக்கும் நான் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன் ஓகேவாமா அப்போ முதல்ல இதை மீச்சம் எடுத்துக்கலாம் மீச்சம் எடுத்தால் நமக்கு என்ன வரும் பாருங்கள் இங்கே எக்ஸு இங்கே ஒன்று இருக்கிறதுனால இந்த எக்ஸை மேலே கொண்டு போயிருக்குங்க அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு பத்து பை மூணுன்னு கிடைக்கிது ஓகேவா இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம் இதை கொண்டு வந்து ரெண்டு டைம் கூடயும் பெருக்கிறோம் அப்போ என்ன வரும் பாருங்கள் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு பத்து எக்ஸ் ஓகேவா அந்த எக்ஸை நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம் மூணு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பத்து எக்ஸ் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவாமா இப்போ இதுக்கு ஐ மெத்தட் மூணு ஒன்பது ஓகேவா பெருக்குன்னா நமக்கு என்ன வரணும் ஒன்பது வரணும் கூட்டினா மைனஸ் பத்துன்னு கிடைக்கணும் ஓகேவா கண்டுபிடிச்சிக்கலாம் ஒன்பது மைனஸ் பத்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இதில் ரெண்டுக்குமே நமக்கு மைனஸ் வந்துடும் ஒன்றையும் ஒம்பதையும் பெருக்குன்னா நமக்கு என்ன வரும் ஒம்பது வரும் கூட்டுனா மைனஸ் பத்து இங்கே மூணு இருக்குது ஸோ மூணு நம்ம என்ன செய்யலாம் வகுக்கலாம் ஒரு மூணு மூணு மும்மூணு ஒன்பது ஓகேவா இப்போ இதை நம்ம எழுதிக்கலாம் இதில் நமக்கு என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்று இங்கே வெறுமனே எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா அப்போ இதில் நம்ம எப்படி எழுதலாம் மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ அல்லது எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஸீரோ ஓகேவாமா அப்போ இதிலிருந்து நம்ம என்ன எழுதிடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு மூணுன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இங்கேருந்து என்ன எழுதலாம் மூணு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று அங்கே போகும்போது நமக்கு ப்ளஸ் ஒன்னாக மாறிடும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை மூணு ஓகேவா இப்போ இதுலேயும் நம்ம ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகேவாமா நெக்ஸ்ட்டு இதே போல் இந்த சைட் நம்ம கண்டுபிடிப்போம் அதே போல் மீச்சம் எடுக்கலாம் எக்ஸு அப்போ இங்கே என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து பை ரெண்டு சரியா இப்போ நம்ம குறுக்கு பெருக்கள் போகிறோம் அப்போ ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து எக்ஸ் இப்போ இந்த மைனஸ் ஐந்து எக்ஸ் அந்த சேர் கொண்டு வந்துடலாம் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா இப்போ ஐ மெத்தட் போடலாம் இதுக்கு ஐ மெத்தட் என்ன வரும் பாருங்கள் பெருக்குனா நான்கு வரணும் கூட்டுனா ஐந்து வரணும் ஓகேவாமா அப்போ என்ன வரும் பெருக்குன்னா நான்கு கூட்டுன்னா ஐந்து அப்போது ஒரு நான்கு நான்குன்னு போடலாம் ஓகேவா ஒன்றையும் நாளையும் கூட்டினா நமக்கு என்ன வந்துடும் ஐந்துன்னு கிடைக்கும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் கெளு ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டால் வகுப்போம் ஒரு ரெண்டு ரெண்டு இரு ரெண்டு நான்கு ஓகேவாமா இப்போ இதை நம்ம எழுதிக்கலாம் என்ன வேல்யூலாம் வருது பாருங்கள் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்று எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஈக்வல் டு ஜீரோ இப்போ இதில் நமக்கு ரெண்டு டேம் இருக்குது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்வல் டு ஜீரோ அல்லது X ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ ஓகேவா அப்போ இதில் இருந்து நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டுன்னு ஒரு வேல்யூ கிடைச்சிரும் இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல்டு ப்ளஸ் ஒன்று அங்கே போகும்போது மைனஸ் ஒன்று ஆகும் அப்போ எக்ஸ் 1 மைனஸ் ஒன்று பை ரெண்டுன்னு வேல்யூ கிடைக்குது ஓகேவாமா இப்போ நம்ம எக்ஸில் உள்ள வேல் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அவ்வளவு தான் நமக்கு ஆன்சர் முடிஞ்சாச்சு அப்போ மூலங்கள் என்ன வேல்யூலாம் நமக்கு கிடைச்சிருக்கோ அது எல்லாத்தையும் எழுதிட வேண்டியதான் ஒன்று பை மூணு மூணு கமா மைனஸ் ஒன்று பை ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு ஓகேவா இதான் நமக்கு தேவையான ஆன்சர் மூலங்கள் ஓகேவாமா இப்போ இதை நீங்கள் இப்படி ரெண்டாக பிரித்து எழுதணும்னு கட்டாயம் கிடையாது நீங்கள் இப்படி ரெண்டாக எழுதலை அப்படின்னு நினைக்கி இதை முதல்ல செய்யுங்க அடுத்தால் இந்த வேல்யூவை ரெண்டாவது எழுதி கீழே செஞ்சிடலாம் ஓகேவா கடைசியில் மூலங்கள்னு எடுத்து எழுதிடலாம் கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த கெழுக்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஓகேவாம்மா இங்கேருந்து ஆறு மைனஸ் அஞ்சு மைனஸ் முப்பத்தெட்டு இங்கேருந்து ஆறு மைனஸ் அஞ்சு மைனஸ் முப்பத்தெட்டு அப்போ இது வந்து ரெட்டைப்படை எண்ணில் ஆரம்பிக்கிற முதல் வகை தலைகீழ் சமன்பாடு அப்போ அதை நம்ம இந்த வடிவத்தில் என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம் ஓகேவா அப்போ அதிலிருந்து நம்ம ஒரு இந்த வேல்யூவை வந்து ஒய்ன்னு எடுக்கிறோம் எடுத்து ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு அடுத்தட அடுத்து அப்படியே நம்ம எக்ஸுக்கு மாற்றி எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடோம் ஓகேவாம்மா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்